நாட்டில் மின்னணு பொருட்கள் உற்பத்தி 100 பில்லியன் அமெரிக்க டாலரை தாண்டியுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் காந்தி நகரில் செமிக்கான் இந்தியா 2023 நிகழ்ச்சியை இன்று பிரதமர் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், இந்திய டிஜிட்டல் மற்றும் தொழில்நுட்ப துறைகள் வரலாறு காணாத வளர்ச்சி கண்டு வருவதாக தெரிவித்தார். தாய்வானைச் சேர்ந்த வாக்ஸ்கான் நிறுவன தலைவர் யாங் லியூ காந்தி நகரில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசினார். அப்போது இந்தியாவில் செமிகாண்டக்டர் சிப் உற்பத்தி திறனை விரிவுபடுத்தும் வாக்ஸ்கானின் திட்டங்களை வரவேற்பதாக பிரதமர் மோடி தெரிவித்தார். நிலம் கையகப்படுவதில் உள்ள சிக்கல்களால் மும்பை அகமதாபாத் புல்லட் ரயில் திட்டம் தாமதமாகி வருவதாக ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். புல்லட் ரயில் திட்டம் பற்றி உறுப்பினரின் வினாவுக்கு மாநிலங்களவையில் பதில் அளித்த அவர் இவ்வாறு தெரிவித்தார். தில்லியில் பாஜக தலைவர் ஜே பி நட்டா கட்சியின் பொதுச் செயலாளர்களுடன் ஆலோசனை நடத்தினார். மணிப்பூர் நிலவரம், வரவிருக்கும் மாநில சட்டமன்ற தேர்தல்கள், அடுத்த ஆண்டில் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தல் ஆகியன குறித்து அவர் ஆலோசனை நடத்தியதாக கூறப்படுகிறது. அமெரிக்காவை சேர்ந்த சிப் உற்பத்தி நிறுவனமான AMT இந்தியாவில் அடுத்த 5 ஆண்டுகளில் $40 கோடி, அதாவது இந்திய மதிப்பில் 3,290 கோடி ரூபாய் முதலீடு செய்ய உள்ளது. குஜராத்தின் காந்தி நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் AMT நிறுவனத்தின் முதன்மை தொழில்நுட்ப அதிகாரி மார்க் பேப்பர் மாஸ்டர் இதனை தெரிவித்தார். என் மண் என் மக்கள் என்னும் பெயரில் தமிழ்நாடு முழுவதும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மேற்கொள்ளும் நடைப்பயணத்தை ராமேஸ்வரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பாஜகவின் கூட்டணி கட்சி பிரமுகர்களும் ஏராளமான தொண்டர்களும் பங்கேற்றனர். இந்தியா வந்துள்ள ஜப்பான் வெளியுறவு அமைச்சர் யோசிமாசா ஹயாசி இந்தோ ஜப்பான் கூட்டுறவின் அடையாளமாக திகழும் டெல்லி மெட்ரோ ரயிலில் பயணம் செய்தார். இண்டிகோ ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு 30 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்துள்ள விமான போக்குவரத்து இயக்கம் தேவையான ஆவணங்களை ஒப்படைக்கும்படியும் உத்தரவிட்டுள்ளது. வனவிலங்குகள் மனிதர்கள் மோதலை தடுக்க வனத்துறை சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடியாக மருத்துவ மற்றும் நிதி உதவிகள் அளிக்கப்பட்டு வருவதாகவும் தமிழக வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன் தெரிவித்துள்ளார். நாமக்கலில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். கடந்த 3 நாட்களாக நடுக்கடலில் சிக்கி தவித்த நாகப்பட்டினம் மீனவர்களை கடலோர காவல்படையினர் மீட்டு சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்துக்கு அழைத்து வந்தனர். நிலக்கரி சுரங்க விரிவாக்கத்தை கண்டித்து நெய்வேலியில் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதற்காக கைது செய்து தடுப்பு காவலில் வைக்கப்பட்ட பாமக தலைவர் அன்புமணி விடுவிக்கப்பட்டார். முன்னதாக அன்புமணி கைது செய்யப்பட்டதை கண்டித்து பாமகவினர் காவல்துறை வாகனத்தை தாக்கினர். இதையடுத்து காவல்துறையினர் தடியடி நடத்தி அவர்களை விரட்டியடித்தனர். நெய்வேலியில் நெற்பயிரை புல்டோசர் கொண்டு அழித்தது குறித்து அதிருப்தி தெரிவித்த சென்னை உயர்நீதிமன்றம் பயிரை அறுவடை செய்யும் வரை 2 மாதங்கள் காத்திருக்க முடியாதா என கேள்வி எழுப்பியுள்ளது. NLC ஊழியர்களுக்கு பாதுகாப்பு வழங்க கோரிய அவசர வழக்கை விசாரித்த நீதிபதி தண்டபாணி பயிரை அழித்து கால்வாய் தோண்டியதை பார்க்கும்போது அழுகை வந்ததாக தெரிவித்தார். மகாராஷ்டிரத்தின் கடலோர மாவட்டங்களில் கனமழை பெய்து வரும் நிலையில் தானே மாவட்டம் பிவாண்டியில் தெருக்களில் குளம் போல் தண்ணீர் தேங்கியுள்ளது. இதனால் வாகன போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபடுவது ஏற்புடையது அல்ல என்றும், மக்களின் திட்டங்களை செயல்படுத்த அனைவரும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றும் தெலங்கானா ஆளுநரும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை அயப்பாக்கத்தில் உள்ள தனியார் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் உலக புலிகள் நாளையொட்டி பள்ளி குழந்தைகள் புலி உருவம் பொறித்த முகக்கவசம் அணிந்து விழிப்புணர்வு பேரணியாக சென்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் புலிகள் நாளையொட்டி புலி வேடமிட்ட மாணவர்கள் காடுகளை பாதுகாப்போம் என உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். சேலம் கோட்டை மாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு வருகிற August 9 மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடகத்தில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர் கனமழை காரணமாக தமிழகத்துக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது.
ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் வனப்பகுதியில் மர்மமான முறையில் புலி இறந்து கிடந்த வழக்கில் இளம் சிறுவன் உட்பட 7 பேரை வனத்துறையினர் கைது செய்துள்ளனர். மதுரை மாவட்டம் கள்ளழகர் திருக்கோயிலில் நடைபெற்று வரும் ஆடிப்பெருக்கு திருவிழாவில் இன்று கள்ளழகர் தங்கப்பல்லக்கில் எழுந்தருளினார். விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்ட விழா ஆகஸ்ட் முதல் தேதி நடைபெறும் நிலையில் விழா ஏற்பாடுகள் சிறப்பாக செய்யப்பட்டு வருகின்றன. ஒகேனக்கலில் நொடிக்கு 20,000 கன அடி நீர் வந்து கொண்டிருப்பதால் அருவிகளில் குளிக்கவும் ஆற்றில் பரிசல் இயக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆஷஸ் கிரிக்கெட் டெஸ்ட் தொடரின் 5வது போட்டியில் முதல் இன்னிங்ஸில் இங்கிலாந்து அணி 283 ரன்களுக்கு ஆட்டமிழந்த நிலையில் 2ம் நாளான இன்று ஆஸ்திரேலிய அணி பேட்டிங் செய்து வருகிறது. டேவிட் வார்னர் 24 ரன்கள் எடுத்திருந்த நிலையில் ஆட்டமிழந்தார். ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் ஆடவர் ஒன்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் ஜப்பான் வீரர் வட்டனாபேயை தோற்கடித்து இந்தியாவின் லக்ஷயா சென் அரையிறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை தைவான் இணையிடம் தோற்றுப்போனது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்றும் நாளையும் தமிழ்நாடு புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படுவதுடன் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என குறிப்பிட்டுள்ளது.